எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இது, ஸோ தப்பாக ஏதாவது பேசினா மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சார், ஸோ ஃபர்ஸ்ட் நான் டீமில் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். டைரக்டர் சார், கோ டைரக்டர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ணா, கேமராமேன் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நான் பண்ண எல்லா தப்பையும் கூடவே இருந்து சரி பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனந்தி, அவங்களுக்கும் நான் ஸ்பெஷலாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அப்புறம் சொந்த ஊரை பற்றி பேசணும்னு சொன்னாங்க. என் சொந்த ஊர் தேனி. ஸோ தேனியில் இதே மாதிரி ஒரு கிராமத்தில் வாழ்ந்த பொண்ணு தான். ஸோ எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது இந்த கேரக்டர் கூட. எப்போ பார்த்தாலும் துரு துருன்னு விளையாடுறது தானே, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ படம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் நிறைய நடந்தது. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நர்வஸாக இருந்தேன், ஐயோ ஃபஸ்ட் படம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு 3 days ஒரு மாதிரி நர்வஸாகவே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ காம் டவுன் பண்ணி எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய சந்தோஷமான விஷயங்களும் நடந்தது. இப்போ நினைக்கும் போது ஆமாலை பண்ணியிருக்கோம் ஏதோ அப்படின்னு தோணுது. ஸோ இந்த இடத்துல என்னோடய டீம் நக்லைட்ஸ்க்கு நான் குறிப்பாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ராஜேஷ் அண்ணா, பிரசன்னா அண்ணா, கவிதாக்கா, ஸோ இவங்க எல்லாரோட சப்போர்ட் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட், எது பண்ணாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கள்ல. ஸோ இந்த கேரக்டருக்கு நான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டது என் ஃப்ரெண்ட் அபி தான். நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவான். நான் தப்பு பண்ணால் தட்டி கேட்பா. நான் என்ன நான் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருக்க நேரத்துலலாம் அவள் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரான ட்ராவல் தான் இருந்தது இந்த படத்துலேயும். ஸோ நிறைய எனக்கு மெமரிஸ் கொடுத்தது, யோசிச்சு யோசிச்சு பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஜேர்னி தான். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. குட் ஈவினிங். வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. என்னோடய நேட்டிவ் பற்றி சொல்ல சொன்னாங்க. நான் பக்கா பார்ன் அண்ட் ப்ராட்டப் இன் சென்னை. என் பையன் கேட்பான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஊருக்கு ஊருக்குன்னு போகிறாங்களேம்மா, நமக்கெல்லாம் ஊரே கிடையாதா அப்படின்வான். ஏன்னா என்னோடய அம்மா அப்பா அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு படிக்கிற காலத்திலே சென்னைக்கு வந்து செட்டில் ஆனதுனால எங்களுக்கு ஊர் அப்படிங்கிறது இல்லை. தாத்தா பாட்டியோட ஊர் அப்படின்னாக்கா கிருஷ்ணகிரின்னு சொல்லலாம். இப்போ சமீபத்தில் கிருஷ்ணகிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது தான் இந்த ஊரை பற்றி தெரிஞ்சு பார்த்துக்க முடிஞ்சது, இத்தனை வருஷம் கழித்து. அதனால் என்னோடய ஊர் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணகிரி சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, சார் ரொம்ப ரசித்து செதுக்கியிருக்காரு இந்த படத்தை. இந்த படம் இப்படி தான் இருக்கணும், அம்மானா இப்படி தான் இருப்பாங்க. நான் பல படத்தில் அம்மா ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஹீரோயினோட அம்மா இப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும், இப்படி தான் அது டைலாக் மாடுலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவரோட இதில் வந்து கற்பனையில் எப்படி இருந்ததோ அது வர வரைக்கும் டேக் ஓகே பண்ண மாட்டார். ஸோ டைரக்டரோட ஃபுல் அவரோட கற்பனை வந்து இதில் வந்து செதுக்கி செதுக்கி ஒரு ஒரு ஃப்ரேமும் செதுக்கி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த டீமுக்கு நன்றி தெரிவிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து நான் 2 தடவை ஆடிஷன் பண்ணேன். ரத்னசாமி சார் தான் என்னை ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் என்னை காஸ்ட் பண்ணது வந்து என்னோடய காஸ்டிங் டைரக்டர் தாரா மேம், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் படம் ஷூட்டிங் அஸ் சச் இந்த கேரக்டர் பேர் நேத்ரா. நேத்ராக்கு வந்து வந்துட்டு போகிற ஃப்ரெண்ட் ரோல் கிடையாது, நிறையா ஷேட்ஸ் இருக்கிற ஒரு ரோல் இது. நெகட்டிவ் ஷேட்ஸ், பாசிட்டிவ் ஷேட்ஸ், அந்த மாதிரி ரொம்ப எல்லாருக்கூடையும் இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் மீட் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஷூட்டிங் ஜேர்னி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இல்லை. எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அண்ட் ஆனந்தி ஆஸ் வெல், ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், நிறைய பேசியிருக்கோம். ஸோ என்னோட நேட்டிவும் சென்னை தான். சென்னை பொண்ணாக தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ எல்லோரும் படம் போய் பாருங்கள். தேங்க்யூ.